Hi friends, welcome back to Wilsiskitchen. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா உடம்புக்கு ரொம்ப ஹெல்தியான மிளகு ரசம் எப்படி செய்யறான்னு பார்க்க போறோம். அதுக்கு வந்து நம்ம வந்து மிளகு ரசத்துக்கு தேவையானதெல்லாம் நம்ம வந்து அரைச்சு எடுத்துக்கலாம். முதல்ல ஜார் எடுத்துக்கேன். வந்து pepper ऐड பண்ணிரலாம். நான் 1 டேபிள்ஸ்பூன் மிளகு எடுத்துக்கேன். 1/2 டேபிள்ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கிடுறேன். ஒரு சின்ன பூண்டு வந்து எடுத்துக்கேன். அதையும் உள்ள ஆட் பண்ணிக்கிடுறேன். 3 வத்தல் ஆட் பண்ணிக்கிடலாம். இதோட 2 தக்காளி பழத்தையும் நம்ம வெட்டி உள்ள ஆட் பண்ணிக்கிடலாம். தக்காளி பழத்தை தோடச்சத்தை அரைக்கவும் செய்யலாம், இல்லனா நம்ம ரசம் வைக்கும்போது கூட உள்ள ஆட் பண்ணிக்கிடலாம். நான் வந்து மசாலாவோட அரைச்சிருவேன். ரசத்துக்கு அரைக்கும்போது ரெண்டு தக்காளி பழத்தையும் உள்ள ஆட் பண்ணிவிடுவோம். 2 தக்காளியும் தக்காளி பழத்தையும் வெட்டி போட்டாச்சு. இப்போ வந்து நான் 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கிடுதேன். இப்போ வந்து கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிடலாம். இது வந்து அரைச்சி எடுத்துடுவோம். நம்ம ரசத்துக்கு அரைக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கிடலாம். ரசத்துக்கு அரைக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டு இங்கே வந்து ரசம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். நம்மள ரசத்தை நம்ம அரைச்சதை வந்து உள்ளே ஆட் பண்ணிவிடலாம். ரசத்தை ஆட் பண்ணிக்கிடுதேன். தேவையான தண்ணி ஆட் பண்ணிவிடலாம். நான் வந்து மிக்சி ஜாரை கழுவி வச்சுருக்க தண்ணி ஆட் பண்ணிவிடுதேன். 1 கப் இருக்குது. வேணா தேவையான திரும்ப ஆட் பண்ணிக்கிடலாம். இப்போது இதுக்கு தேவையான காயத்துள்ள ஆட் பண்ணிக்கிடலாம். 1/2 டீஸ்பூன் போல் காயத்தூள் ஆட் பண்ணிக்கிடுதேன். ஒரு எலுமிச்சப்பழ அளவுக்கு புளி ஊறப்பட்டிருந்தேன், அதை கரைச்சி உள்ளே ஆட் பண்ணிக்கிடலாம். எந்த அளவுக்கு புளி தண்ணி தேவையோ அந்தளவுக்கு கரைச்சி உள்ள ஊற்றிக்கிடலாம். ஊற்றிக்கிடுவோம். அதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கிடலாம். நான் 1 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிடுதேன். கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஆட் பண்ணி நம்ம வந்து கேஸ் ஆன் பண்ணி அதில் வச்சிடலாம். ரசத்தை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிடுதேன். நல்லா உப்பு கரையிறதுக்கு நல்லா கரைச்சி விட்டுடலாம். இப்போ வந்து நம்ம கேஸ் அடுப்பு ஆன் பண்ணி வச்சிடலாம். வந்து ரசத்துக்கு வந்து அடுப்பில் வச்சாச்சு. நல்லா கொஞ்சம் முறை உப்புடன உடனே நம்ம வந்து ரசத்தை இறக்கிடலாம். நல்லா சூடாகி உரத்துலலாம் வருது பாருங்கள் முறை முறையாக. இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. சளி இருமல் பிரச்சனைகளுக்குலாம் இந்த மிளகு ரசம் வச்சு கொடுத்திங்கன்னா நல்லா காக்கும். நல்ல முறை மேலே வரைக்கும் வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிடலாம். கொதிக்க விடக்கூடாது. கொதித்தா வந்து ரசம் நல்லா இருக்காது. முறை கூடி வரும்போதே நம்ம ஆஃப் பண்ணிடணும். முறை கூடி வரைக்கும் முன்னாடி நம்ம இதுக்கு தாளித்து உள்ளே ஆட் பண்ணிக்கிடலாம். கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். நல்லா ஹீட் ஆகிட்டு இப்போது எண்ணெய் ஆட் பண்ணிக்கிடலாம். நான் வந்து தேங்காய் ஆட் பண்ணிக்கிட்டேன். 1 டேபிள் ஸ்பூன் போல் தேங்காய் ஆட் பண்ணிக்கிடலாம். நல்லா சூடாகிட்டு அதுக்கப்புறம் கடுகு ஆட் பண்ணிக்கிடுவோம். நல்லா ஹீட் ஆகிட்டு 1/2 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கிடுதேன். நல்லா பொரியட்டு. நல்லா பொரியுது. இந்த நேரத்தில் 2 வத்தல் ஆட் பண்ணிக்கிடுதேன். கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிடலாம். நம்ம வந்து ரசத்தில் உள்ளே ஆட் பண்ணிக்கிடலாம். ரசத்தில் வந்து தாளிச்சதை உள்ளே ஆட் பண்ணிக்கிடுதேன். லாஸ்ட்டில் வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிடலாம். மல்லி இலை ஆட் பண்ணிக்கிடலாம். சாரி, மல்லி இலை ஆட் பண்ணிக்கிடுவோம். நல்ல கலந்து விட்டுட்டு கொஞ்சம் முறை வரட்டு. இந்த ஒன்று இறக்கிடலாம். நல்ல முறை வந்திருக்கு. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். ரசம் ரெடி ஆகிட்டு மிளகு ரசம் ஹெல்த்தியான மிளகு ரசம் ரெடி ஆகிட்டு ஹெல்த்தியான மிளகு ரசம் ரெடி ஆகிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற மாதிரி வீடியோக்கெல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்து ஒரு நல்ல டிசைனும் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.